ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் தங்க விலை எப்படி இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பெரிதளவில் தங்க விலையும் குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் வந்து தங்க விலை குறையுமா இல்லை கூடுமா, எந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ என்றைக்கெல்லாம் வந்து தங்க விலை கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, என்றைக்கெல்லாம் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் கூடலாம், எவ்வளோ தூரம் குறையலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டு விட்டு தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கரண்ட்டாக US டாலரில் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1861 வந்து கோல்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா 4410 இருக்கு. ஸோ இது வந்து எந்த ஒரு டாக்ஸ்மே இல்லாமல் லைவாக இருக்கிற வந்து ஒரு கோல்ட் ப்ரைஸ். ஸோ போன வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.6% வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு. இப்படி இருக்கிற டைமில் வந்து அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னென்ன எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் கவனிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து டலாஸ் ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து US வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் படி வந்து கம்மியாக தான் வந்து இருக்கு. அதாவது வந்து US டாலருக்கு வந்து நெகட்டிவாக போகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து தங்க விலை வந்து உயர்வதற்கான சான்ஸ் ஆஸ் பர் த ஃபோர்காஸ்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நியூஸ் அடிப்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிதளவில் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஏற்கனவே வந்து யூஎஸோட ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ரம்ப் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டேல வந்துருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, தங்க விலை வந்து சிறிதளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து மண்டே வந்து தெரியுது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29 அதாவது டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ அண்ட் யூகேவோட எக்கனாமிக் டேட்டா வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ வந்து இந்த யூரோ அண்ட் யூகேட எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோட கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் யூகேயோட பேங்க் மார்டேஜ் லெண்டிங் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்சூமர் கிரெடிட், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து யூகே அண்ட் யூரோட ரிலேஷன் டேட்டா வந்து டியூஸ்டேயில் மெஜாரிட்டியாக வருது. இந்த ரெண்டு டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபோர்காஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து தங்க விலை வந்து சிறிதளவு உயர்வதற்கான சான்சஸ் வந்து டியூஸ்டே வந்து தெரியுது. அதுக்கடுத்து வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா, யூகே யூஎஸ் இந்த ரெண்டு ஜோனோட வந்து ஜிடிபி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜிடிபி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதன் காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு செஷனில் வந்து தங்க விலை வந்து சிறிதளவு கூடுவது மாதிரி தெரியும். ஸோ அகெயின் செகண்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் பிரசிடென்ட்டோட ஸ்பீச்சும் வந்து அதே டேல வந்து ஷெட்யூலாக இருக்குது. அதுவும் வந்து யூரோக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஎஸ் டாலர் வந்து அன்றைக்கி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெனஸ்டேன்னு சொல்லி பார்க்கும்போது சிறிதளவில் தங்கம் வந்து உயர்வதற்கான ஒரு சான்ஸ் வந்து தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்து தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஸ்டார்டிங் டேட். அதுக்கப்புறம் வந்து நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நடக்குது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அன்றைக்கி நடக்குது. அதாவது இந்தியா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, போன தடவை என்ன இருந்துச்சோ அதே 4% தான் இந்த தடவை வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஆனால் அதில் வந்து ரிலீஸ் ஆகிற இன்ஃபர்மேஷனோட அடிப்படையில் வந்து தங்க விலை வந்து குறைவதற்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இனிஷியல் கிளைம்ஸ் ரிப்போர்ட். இந்த இனிஷியல் கிளைம்ஸ் ரிப்போர்ட் வந்து இப்போ சிறிதளவாக வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் ஃபோர்காஸ்ட் படி வந்து கவுண்ட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் ஒருவேளை கவுண்ட் வந்து கம்மியாக வந்துச்சு அப்படின்னா வந்து தங்க விலை குறையும், இல்லைன்னா வந்து தங்க விலை கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஃபோர்காஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையிலும் தங்க விலை குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நம்ம தேர்ஸ்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தங்க விலை வந்து குறைவதற்கான ஒரு சான்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இந்த மந்தோட ஃபஸ்ட் ஃப்ரைடேன்றனால நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து போன 2 வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து தங்க விலை குறைய ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வாரம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்காஸ்ட் வந்து லோவராக இருக்குது. பட் ஒருவேளை வர்ற ரிப்போர்ட் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா தங்க விலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து குறைய தான் செய்யும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, யூரோட இன்ஃப்ளேஷன் ரேட், அதுக்கப்புறம் யூஎஸோட கன்சூமர் சென்டிமெண்ட் ரெண்டாக இருக்குது. ஸோ இல்லை, யூரோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்க்கும்போது டவுனாக தான் இருக்குது, யூஎஸோட கன்சூமர் சென்டிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை குறைவதற்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் வந்து தங்க விலை கூடுவதற்கான ஒரு சான்ஸும், வியாழன் மற்றும் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து குறைவதற்கான ஒரு வாய்ப்புமா வந்து தெரியுது. ஸோ வந்து குறையும் இல்லை கூடும் அப்படின்னா வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லோவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் $1800 வந்துருக்கு. அதாவது நம்ம ஊர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா 4690 22 கேரட் ஒரு கிராமுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஹையர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இமீடியட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா $1900. ஸோ நம்ம ஊர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4900 22 கேரட் கிராம் வந்து 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து நம்ம
எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் ஒரு அடிப்படையில் உள்ள எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒருவேளை அன்பிளான்டான ஏதாவது எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ், இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கரோனா வைரஸ் கேஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு, புதுசாக லாக்டவுன் ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யூகேல நடந்தனால வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து பயங்கரமாக வந்து கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அன்பிளான்டாக ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா வந்து தங்க விலை வந்து பெரியவர்கள் வந்து மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது அப்பப்போ நடக்கிறது வந்து நம்மளோட அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.